அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் குக்கிங் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பாஸ்தாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு 1/2 செம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுக்காக ஊற்றுறோன்னா, பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே 15 மினிட்ஸ் வேகட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாஸ்தா எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். பாஸ்தா சூடோடு இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணி மேலே ஊற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வாங்க, பாஸ்தாக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை விதைகள் நீக்கி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதான் இதுக்கான மசாலா. இப்போ மசாலா எல்லா பக்கமும் படும்படி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா நல்லா வதங்கின உடனே பாஸ்தா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் தேவைப்பட்டால் முட்டை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். முட்டை சேர்த்து உடனே கிண்டி விட்டுறக்கூடாது. 1-2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் முட்டை கால்வாசி வெந்துருச்சு. இப்போ கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதான் அருமையான பாஸ்தா ரெடி. மேலே கொத்தமல்லி தூவி எல்லாருக்கும் பரிமாறிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்ஸ் குக்கிங் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.